அசத்தலான பேச்சாளராக சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமியின் ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை நவம்பர் 13 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்பு. தொடர்புக்கு 7338-24242. அமெரிக்காவின் 47வது அதிபராக பொறுப்பேற்க உள்ள டொனால்டு டிரம்ப் அரசின் புதிய பாதுகாப்புத்துறை அமைச்சராக அலபாமாவின் குடியரசு கட்சி பிரதிநிதி மைக் ரோஜர்ஸ் பரிசீலிக்கப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த அதிபர் தேர்தலில் அலபாமாவிலிருந்து மீண்டும் ரோஜர்ஸ் வெற்றி பெற்றுள்ளார். மேலும் கிழக்கு அலபாமா மாவட்டத்தில் 2002 தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறார். முன்னாள் எஃபிஐ ஏஜென்டாக இருந்த ரோஜர்ஸ் இப்போது ஹவுஸ் ஹர்மெட் சர்வீஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறார். மேலும் 116வது காங்கிரஸில் உள்நாட்டு பாதுகாப்புக்கான குழுவின் உறுப்பினராகவும் பணியாற்றினார். ரோஜர்ஸ் மட்டுமின்றி புளோரிடாவின் குடியரசு கட்சி பிரதிநிதியான மைக் வால்ஸ் என்பவரும் பரிசீலிக்கப்படுவதாக குடியரசு கட்சி வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன. ஓய்வு பெற்ற நேஷனல் கார்டு கலோனலான வால்ஸ் முன்னாள் அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஆட்சியில் பாதுகாப்பு அமைச்சர்களாக பணியாற்றிய டொனால்டு ரம்ஸ்பீல்ட் மற்றும் ராபர்ட் கேட்ஸ் ஆகியோருக்கு பாதுகாப்பு கொள்கை இயக்குநராக பணியாற்றியுள்ளார். மேலும் புஷ் ஆட்சியில் கொள்கை ரீதியான ஆலோசனைகளை வழங்கினார். இப்போது உளவுத்துறை, வெளியுறவு மற்றும் ஹவுஸ் ஆர்மி சர்வீஸ் குழுக்களில் பணியாற்றி வருகிறார்.